ஹலோ, ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஏகே பிளேஸ். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த ட்ரெஷர் ஹண்ட்ரை பற்றி தான் இருக்கும், வேறு மொத்தமாக ட்ரெஷர் ஹண்ட்ரை பற்றி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த அமௌண்ட் வந்து நேற்று தான் வாங்கினேன், அதாவது நேற்று நைட்டு வாங்கினா ஒரு 10 மணி வாக்கில் வாங்கினேன் இந்த எமோட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர் என்னப்பா, விண்டர்லேண்டு செட்டு அப்படியே ஓசிலே பஜனை பாடுறதுக்கு தரானுங்க நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஜெண்டரி கன்று, ஸோ M10 நேச்சுருக்கு, M10 14 ஏகே, அதாவது விண்டர்லேண்ட் ஏகே எத்தனை பேரோட கனவுன்னு தெரியல. அதாவது இது ரித்திஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விண்டர்லேண்ட் ஏகே, பட்டு ஏகே அவங்ககிட்ட இல்லை, விண்டர்லேண்ட் ஏகே அவனுக்கு தர போகிறாங்க. ஸோ அவன் அப்படியே ஜாலியாக வச்சுருப்பான் போல. ஸோ அப்படியே இந்த விண்டர்லேண்ட் செட்டு வச்சு சும்மா மஜா பண்ணலாம். இந்த க்ரோஸ் என்கிட்டே இருக்குது, இந்த க்ரோஸாக M10 MP40 ஸ்பேஸ் இருக்குது. மூணு கன்று என்கிட்ட இருக்குது, மூணு கன்று என்கிட்ட இல்லை. ஆமாம், மூணு கன்று என்கிட்ட இருக்குது, மூணு கன்று என்கிட்ட இல்லை. ஸோ இனிமேல் எல்லாம் ஏகே யூஸ் பண்ணி தாறுமாறு பண்ணுவீங்க போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரக்டர் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ பெட்டோட ஸ்கில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நியூ பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அந்த நியூ பெட் வந்து யாரும் அவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு கவனிக்கல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நியூ பெட்டை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டோம். இந்த அப்டேட்டில் வந்து ஹன்ஸ்மேன் ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த சென்ட்ரல் இருக்கிற பண்டில், ஸ்கேட் போர்டு, A1-4 பாம்பு ஸ்கின்னு, அப்புறம் வந்து ஜோக்கர் மண்டை, ஜோக்கர் பேக்கு, இது போல் நிறைய இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்பின்னிங் வந்து எப்படி டைமண்ட்ஸில் தான் வரணும் நினைக்கிறேன், எவ்வளோ டைமண்ட்லாம் தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் பற்றி பார்க்குறதுக்கு இந்த பேட்டரோட பேர் அல்வாரோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதோட ஸ்கில் என்னென்னா, இவனோட ஸ்கில் அவர் ஈட்டு போட்டால் கன்னோட டேமேஜும், அப்புறம் வந்து பாம்பு கிரனேட்லாம் போட்டால் பற்றி அந்த எக்ஸ்ப்ளோஷன் அவர் ஏரியாவும், ஸோ அதிகமான டேமேஜில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதிலே லேடி கேரக்டர். ஸோ இந்த லேடி கேரக்டரோட ஸ்கில் நல்ல ஸ்கில் தான். ஸோ கார் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த ஸ்கில் யூஸ் ஆகும். நம்ம மிஷா கேரக்டர் வந்து காரை ஸ்பீடாக ஓட்டுவோம், பட் வந்து இதில் இந்த கேரக்டர் பொறுத்திருக்கோம் காரில் ஒன்றுச்சுக்க, அதாவது கொஞ்சம் ஷீல்டு, அதாவது காரில் போனால் அடி ரொம்ப கம்மியாக தான் ஓடும் எப்பவுமே, எந்த காராக இருந்தாலும் சரி. அப்புறம் வந்து இந்த கேரக்டர் வந்து தானாக ஹெச்பி ஹீல் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டு, ஸோ இந்த அப்டேட்டில் முக்கியமாக பார்க்க போகிறது நான் சொன்ன அந்த ஸ்னோமேன் அந்த ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டு தான். பட் வந்து இந்த ஈவெண்ட் வரப்போகுது எப்போது, December 25, 2021 விட்டுருவோம்னு நினைக்கிறேன் செஞ்சு. இந்த ஈவெண்ட்டை வரப்போகுது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னப்பா ஹெலிகாப்டர் ஒன்று கிடக்குது. இந்த ஹெலிகாப்டர் ஃப்ரீ ஃபயரில் விடுவாங்களாம் தான் கேள்வி. இந்த ஹெலி இது மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் வரும், பட் வந்து ஃப்ரீ ஃபயரில் விட்டுத்தரா உண்மையாக விட்டுருவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பப்ஜி அளவுக்கு ஆகுது, ஒரு 1.5 GB ஆச்சு ஃப்ரீ ஃபயரும், அதெல்லாம் கண்டிப்பாக விடுவாங்கன்னு நம்பிக்கை. இது வந்து புதுசாக வந்த பெட்டு, இந்த பெட்டு தான் சொல்லணும். இது இந்த பேர் வந்து ரோபோ. இந்த பெட்டோட ஸ்கில் என்னென்னா குளோவாலோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும். இந்த பெட்டு இதில் பார்த்துக்கேன். அப்புறம் வந்து இதுதான் அந்த ட்ரெஷர் ரெண்டி வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ஏதோ போகிறாரு, போட்டோடனையும் அங்கே போயிட்டு ஒரு மாதிரி டேரக்ஷன் கார்டு வந்து மறுபடியும் இதை போடுறான். போட்டோடனே லெஃப்ட் சைட் காமிக்கிது, லெஃப்ட் சைடு ஓடுறான் கொஞ்சம் தூரம், ஓட்டோடனையும் மறுபடியும் அதை போடுறான். அது எப்படின்னு தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் அது 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓடுங்க, அப்போ அதான் கரெக்டாக 10 மீட்டர் இல்லை 5 மீட்டர் ஓடுங்க. இப்படி ஓடுறான் டக்கு, நீங்கள் காரண்ட போயிட்டு காரை தாண்டி போயிட்டான். போயிட்டு மறுபடியும் வந்து இதை போடுறான், இதை போட்டோடனே மறுபடியும் இந்த சைடு காமிக்கிது லெஃப்ட் சைடுக்கா. ஸோ இந்த சுட்டு வரதான் இங்கே இருக்குது, இப்போ போட்டோடனே மறுபடியும் லெஃப்ட் சைடு காமிக்குது. அப்போ இங்கே ரொம்ப கிட்ட வந்துட்டான் ஆள், அது என்னென்னே தெரியல முதல்ல. அதை போட்டோடனே ஆஹா சூப்பர் பாக்ஸ் தரானுங்கப்பா, இந்த பாக்ஸ் ஓன் பண்ணால் என்ன இருக்குது, வா 24 மணி நேரத்துக்கு ட்ரெஸ்ஸு தரானுங்க. இது போல் தான் தருவாங்க மார்க்கம் வந்து, இதை பாருங்கள். இதை வந்து எப்படி நம்ம அந்த இடம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் முதலாக. அதாவது இது போல் எழுப்பாஸ் உள்ள போயிட்டிங்கன்னா மேலே ஒரு பெட்டி மாதிரி இருக்கா, மதகலர் பெட்டி மேலே, அந்த பெட்டி டச் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டு பங்கமாக இருந்தது, இந்த அமௌண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, வச்சு விளாண்டுக்கிறேன். அந்த அமௌண்ட் வச்சு மேலே இந்த பெட்டி தொட்டிங்கன்னா இந்த Day 2 இருக்குது, 30 நாளைக்கு மொத்தம் Day 2 இருக்கா. இந்த இடத்துல ஒரு மேப் மாதிரி இருக்கா, இந்த மேப்பை நல்லா பாருங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மேப்பு தான், நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற ஏதோ ஒரு இடம் தான். இந்த இடத்த பார்த்தோன்னா அந்த ரெண்டு ப்ளைனை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சினானே, இது வந்து கண்டிப்பாக ஆங்கராக தான் இருக்கும் தவிர வேறு எங்கேயும் இருக்காது. ஆங்கர் அந்த 21 இது போல் மெயினான இது தருவாங்க, ஆனால் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். அதில் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும், அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போவோம். அங்கே போனால் இது போல் ஏதோ இருக்கும், அதை வச்சு மெடிக்கல் போடுற மாரி போட்டு அதை எங்குதுன்னு கண்டுபிடிச்சி. ஸோ அந்த ட்ரெஸ்ஸர் அந்த பெட்டியை ஒட்டு வந்து ஓப்பன் பண்ணிச்சுக்க மஜாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெலிபாஸ் ட்ரெஸ்ஸு தரானுங்க ஒரு ஒரு நாளைக்கு. என்னடா ஒரு நாள் வச்சு என்னடா பண்ண முடியும்னு கேட்டால்,
எலிபாஸ் ட்ரெஸ்ஸை ஒரு நாளைக்கு தரத்து பெரிய விஷயம். அந்த ஒரு நாள் வச்சு கொஞ்சமாச்சு என்ஜாய் ஆகிக்கங்க. எலிபாஸ் வாங்க முடியாதவங்க சொல்கிறேன், எலிபாஸ் வாங்க, காசு இறைப்பேன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் எலிபாஸ் வாரி இறங்க நோ ப்ராப்ளம் காய்ஸ், காசு இல்லாத செலவு பண்ணுறதா நோ ப்ராப்ளம். நான் காசு இல்லாதவங்க சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் அது, இந்த ட்ரெஸ் மஜாவாகுது பார்க்க. அந்த தொப்பி, இந்த வாயில் போகிறது, இந்த ரெண்டு தான் நறுக்குனுக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த தொப்பியே செம்மையாக இருக்குது. இது தேர்ட் எலிபாஸ் மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் காய்ஸ். டாடா பாபாய், லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.